Hello friends, welcome back to Anujoy's Kitchen. இனிக்கு நாம வந்து கிர்னி பழம் ஜூஸ் பார்க்க போறோம். இதுக்கு நான் வந்து ஒரு கிர்னி பழத்தை ரெண்டா கீறி வச்சிருக்கேன். நாம வந்து ஃபர்ஸ்ட் இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பல்ப் மட்டும் தனியா எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு சீட்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிரலாம். நம்ம சீட்ஸ் அழகா அப்படியே ரிமூவ் பண்ணிரலாம். அப்படியே ஈஸியா நம்ம வந்து ஸ்கூப் பண்ணிட்டாலே போதும். அழகா அந்த சீட்ஸ் வந்து வந்துரும். இதே மாதிரி சீட்ஸ் வந்து நம்ம அப்படியே ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணிட்டாலே ஈஸியாக வந்துடும். இது நல்ல பழுத்த பழமாக இருக்குது. நீங்களும் கடையில் பழுத்த பழமாக வாங்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்பூனை வச்சே நம்ம வந்து இந்த பழத்தை ஸ்கூப் பண்ணி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணலாம். ஸ்பூனை வச்சே நம்ம வந்து ஸ்கூப் பண்ணி இந்த பழுப்பை மட்டும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பழுப்பை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இதை மட்டும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட் கூட நான் 4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். பிறகு கம்மியாக இருந்ததுன்னா திருப்பி கூடுதல் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த சீனி ஆட் பண்ண பிறகு நான் வந்து ஒரு பேக்கெட் பால், இதில் வந்து ஒரு 1/4 லிட்டர் பேக்கெட் நான் ஃபுல் அந்த காய்க்காத பாலை இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுடைய முலாம் ஜூஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் செஞ்சுட்டு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.